வணக்கம். அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும். ரொம்ப சிம்பிளான இந்த அவல் பாயாசம் நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு ஒரு கப் அளவு அவல் எடுத்துட்ருக்கேன். இதை முதல்ல ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த அவலை வந்து பாலில் வேக விட்டுட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்து தான் அந்த பாயாசத்தை ரெடி பண்ண போகிறோம். ரத சப்தமி பிரசாதமாக இந்த அவல் பாயாசம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் பிழிஞ்சோ இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி கூட அவலை தனியாக எடுத்துக்கலாம். அவலை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது தட்டு அவல் தான், நம்ம அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். அவல் சேர்த்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சி ஆறின பாலை வந்து இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். 2 கப் அளவு பால், கிட்டத்தட்ட வந்து 300 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு பாலை வந்து கடைசியில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அவலை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ணணும். ஏன்னா வந்து அவல் வந்து சீக்கிரம் பாலை வந்து அப்சார்ப் பண்ணிடும். அவலை வந்து கரண்டியாலேயே நல்லா மசித்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப குயிக்காக அவல் வந்து வெந்து வந்துடுது. இந்த அவல் பாயசத்துக்கு வந்து நான் வந்து 1/4 கப் அளவு சர்க்கரையை வந்து சேர்த்து விட்டுக்கிறேன். அவல் பாயசத்தில் வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் பாயசம் நல்லாயிருக்கும். இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். நல்லா கலந்து விட்டுக்கணும். நாம் இப்போ எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் தூளை வந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நம்ம பாயசம் வந்து செமி லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம மீதமுள்ள பாலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு 1 கதி சைடில் வந்தவுடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கணும். முந்திரியையும் திராட்சையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து இந்த அவல் பாயசத்தில் சேர்த்துட்டோம்னா நம்ம அவல் பாயசம் ரெடி ஆகிடும். பாயசம் வந்து நல்லா சைட்லலாம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை வந்து சேர்த்து விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகினோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்க்குற அளவு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்து விட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை வந்து நல்லா பல்ஜ் ஆனவுடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து விட்ட முந்திரியும் திராட்சையும் வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளவு தான் நம்மளுடைய அவல் பாயாசம் ரெடி. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இந்த பொருட்களை வச்சுட்டு செஞ்ச இந்த அவல் பாயாசம் நம்ம விசேஷ நாட்களிலும், இன்றைக்கி வந்து ரத சப்தமின்றதுனால நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து தை வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். Thanks for watching. Please like, share and subscribe for more videos. Nandri, vanakkam.